வாழ்க்கை பாதை யாருக்கு எப்படி அமைகிறது, இதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு பகுதி. யாருக்கெல்லாம் எப்படி நல்ல வாழ்க்கை அமைகிறது, எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எதை எப்படி கொண்டு போகலாம், எதை செய்தால் நேர்பாதைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிறப்பு அப்படின்னா பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். பிரம்ம மோட்சம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில், பிரம்மத்தில் மோட்சம்னாலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், அது மோட்சம் அடைந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த பாதைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போக முடியும். மோட்சம்ங்கிறது பார்த்திங்க இந்த வாழ்க்கையில விட்டு மேலே போகிறது வந்து மோட்சம்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கம் நரகம் இப்படி பிரித்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு மோட்சம் அடைகிறது அப்படின்னு கேட்டால் பிரம்ம மோட்சம் அடைய வேண்டும். அது எப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம பார்க்கலாம். இது எப்படி அமைகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் பிரம்மனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நம்ம கையாள போகிறோம். இன்றைக்கி வந்து பிறப்பு இறப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க கையில் தான் இருக்குது. எல்லாம் வகையாக வகைந்து வரைந்து வைக்கப்பட்ட விஷயம். ஒரு சிம் கார்டில் வந்து அழகாக எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி பூமியில் தூக்கி போட்ட மாதிரி எது எது எப்படி எப்படி போகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலக்கணக்கு இருக்குது. அந்த காலக்கணக்கை நம்ம அழகான ஒரு கணக்கை நேர்கோட்டில் உட்காந்து ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை பாதை அமையும். யாருக்கு எப்படி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே எதிர்த்த விதி தான். ஆனால் விதிக்குள்ளே ஒரு மதி இருக்க, மதிக்குள்ளே ஒரு மிதி மிதித்தோம்னா, அதாவது கடவுள் பாதை மிதி நம்ம சொல்லுவாங்க, மிதி அடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிதி அடி வரி மெதுவாக எறும்புற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம இறைவனுள் நம்ம வந்து இறைக்குள்ளே வந்து பற்றி அப்படியே அழகாக ஊழ்ந்தோம் அப்படின்னாக்கா அந்த கல்லாக இருந்தாலும் முள்ளாக இருந்தாலும் படிக்கல்லை வந்து தடைக்கல்லாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு மனித குலத்திற்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொருந்தும், இதை எல்லாரும் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மறைக்கப்பட்ட ஒரு விஷயம்லாம் கிடையாது, ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கை பாதை எப்படி யாருக்கு அமைகிறது, அது நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி அமையணும், இல்லை கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு பாதை இருக்கிறது, அதுதான் கோபுர தரிசனம். எந்த கோவிலாக வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் பழைய கோவிலாக எடுத்துக்கலாம், பழமை வாய்ந்த கோவிலாக ஒரு சிவன் ஆலயமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இது மாதிரி நம்ம ஒரு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கோபுர தரிசனம் பண்ண வேண்டும். ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. கையில் வில்வம் துளசி ரெண்டுமே இருக்கணும், வில்வம் துளசி கையில் வச்சுட்டு கோபுரத்தை பார்த்துட்டு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தான், ஓம் கலச ஈஸ்வரா, அவ்வளோதான். ஒரு 27 தடவை சொன்னால் போதும், ஓம் கலச ஈஸ்வரா, அவ்வளோதான். இதை நீ கையில் ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு நேராக நின்று கோபுரம், நிறைய கோபுரம் இருக்கும், அது நடு கோபுரமாக வச்சுக்குவாங்க, மூணு இருக்கா அது நடுவில் வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நடு கோபுரத்தை பார்த்துட்டு அந்த கலசம் இருக்கும் இல்லையா, அதை கையில் வச்சுட்டு ஓம் கலச ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27 சொல்லிங்கன்னா அங்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை உருவாக்குறதுக்கான ஒரு அற்புதம். அதனால தான் ஈஸியாக அந்த காலத்தை சொல்லிட்டு போனாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொன்னாங்க. ஒரு கோடி புண்ணியம் ஒருத்தனுக்கு கிடைக்குதுனாக்கா அவனோட கஷ்டங்கள் தீருமா தீராது, தீரும். ஆனால் சரணாகதியோடு செய்யணும், நானும் கையில் வச்சுக்கிட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கடை கடைன்னு ஒரு பாட்டு பாருமாரி பாடிடக்கூடாது. இதனால் என் வாழ்க்கை மாறும், இதனால் என்னுடைய பழைய கரைகள் கழிவுகள் அகலும், எனக்கும் ஒரு சக்தி கிடைக்கும், என் பாதையிலும் ஒரு வெளிச்சம் ஏற்படும், என் வாழ்க்கையிலும் ஒரு பாதை திசை மாறும், எனக்கு பிடிச்ச மாதிரி. இந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இறைவனோடு சரணாகதியோடு நம்ம வந்து கோயில் கலசத்தை பார்க்க வேண்டும். எந்த கோயில வேணாலும் இருக்கலாம், ஆனால் சிவனாலையும் ரொம்ப ரொம்ப சிவப்பு, அதுவும் ரொம்ப பழமையானதாக எடுத்துக்கோங்க. அப்போது ஏன்னா நிறைய கும்பாபிஷேகம் நடந்து 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 சக்தியாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ இருக்கிற கோயிலில் நான் குறை சொல்லல், கொஞ்சம் பழமையாக இருந்தால் சக்திகள் கூடும். நம்ம கோயிலுக்கு வெளியிலேயே உள்ளதான் பொண்ணுல கோயில் வெளியிலே நின்றுட்டுக்கோங்க. இங்கே முக்கியமான ஹைலைட்டை நினைக்கினா கையில் வச்சிருக்கக்கூடிய வில்வ இலையும் துளசியும், துளசி மோட்சத்தை தரும், வில்வம் சக்தியை தரும், வாழ்க்கையில் வெல்வோம் என்ற ஒளி கையில் வரும். அப்போ வாழ்க்கையில் ஏன் ஒளி வராது, அப்போது சிவனின் பார்வை நேராக கிடைக்கும், பிரம்மனின் பார்வை நேராக கிடைக்கும், படைத்தவன் நமக்காக ஒரு இருந்தா பொழைச்சி போன ஒரு கேப்பை கொடுப்பார், ஒரு கேலப்பை கொடுப்பார், இந்தா வச்சுக்கோ. இதுதான் ரகசியம். என்னடா ரகசியம் சொல்கிற, இதை ஓப்பனாக வீடியோவில் போடுற, பார்க்குறவங்க எல்லாமே இது செய்யலாமா, இதெல்லாம் யாருக்கு அம்சம் இருந்தாக்கா இதை பார்ப்பாங்க. இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன், இதை வந்து இந்த விஷயம் இப்படி தான் சொல்லிட்டேன், இது யார் பார்த்து செய்கிறாங்களோ அவங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து. அதிர்ஷ்டம் வந்து பேரதிர்ஷ்டமாக மாறும்,
இப்படி வாழ்க்கை பாதை யாருக்கெல்லாம் எப்படி அமைகிறது, நல்லாவே அமைஞ்சிருக்கும், இன்னும் நல்லா போகும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லா போகும், இல்லை இருட்டறையில் இருக்கிறவங்க வெளிச்சத்தை கொடுக்கும். அதனால தான் ஈஸியாக சொன்னாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஏன்னா சக்தியின் இருப்பிடம் பீஜாச்சரம் ஓம் அழகாக ஓம் கலசேஸ்வரான்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான், கலசத்தில் ஈஸ்வர சக்தி இருக்கும், வரம் இருக்கும், அங்கே எல்லாமே வரமாகி வந்து கொண்டே இருக்கும் இடம்தான் கோயில். கோ என்றால் பெரிய வில், அம்பு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் நம்மளுடைய சக்திகள். அதனால தான் கோவிலுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே உரியேறி 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 அங்கே உயிருக்குள் உயிராய் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை பாதை மாறும். யாருக்கு எப்படி மாறும், எப்படி அமையும்ங்கிறது நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. நான் இப்படி போகணும், நான் சினி ஃபீல்டுக்குள்ளே போகணும், நான் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒருக்குள்ளே ஒரு பட்ஸ் உள்ளே இருக்கும் இல்லையா, அது விரித்து அந்த பாதைக்கு கொண்டு போகும், அந்த ஒளியை கொண்டு போகும். தடங்கள் இருந்தால் அதை உடைச்சி கொண்டு போகும். அதனால தான் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கோபுர தரிசனம் செய்தோம் என்றால் காலையில் குளிச்சுட்டு போயிருங்க, கையில் ரொம்ப சிம்பிள். ஆக சரணாகதி இருக்க வேண்டும், நேர் பார்வை இருக்க வேண்டும், நேர்கொண்ட பார்வை இருக்க வேண்டும். சரணமாக இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நம்ம அழகா ஈஸ்வரன் மனசில் நினைச்சுக்கோங்க. இதை செய்தால் வாழ்க்கை பாதை நிச்சயமாக மாறும். யாருக்கு எப்படி அற்புதம் இருக்கும் இல்லையா. ஏதாவது சொல்லுவாங்க ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்காதா, இந்த டர்னிங் பாயிண்ட் தான் வாழ்க்கை பாதை. டர்னிங் பாயிண்ட், டர்ன் இன் பாயிண்ட், டர்ன் ஸ்பெஷல் பாயிண்ட், இதுதான் இங்கே நடக்கும். அதனால தான் இந்த முன்னோர்கள் அழகாக ஒரு வரையில் சொல்லி போன விஷயந்தான் இந்த கோடி தரிசனம். சரிங்களா, இந்த கோடி தரிசனம் கோடி புண்ணியம் எல்லாமே நமக்கு கிடச்சிச்சின்னா நம்மளுடைய சக்கரங்கள் இயங்கும், நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய எல்லாமே தங்கி இருக்கக்கூடிய கழிவுகளாகலும், வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை பாதை மாறும். அதனால வாழ்க்கை பாதை யாருக்கு எப்படி அமைகிறது இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கும். அந்த ஜாதகத்தை சாதகமாக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கலச தரிசனம், கோவில் தரிசனம், கும்ப தரிசனம். இப்படி கையில் அந்த வில்வத்தையும் துளசியும் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 27 முறை ஓம் கலசேஸ்வரான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்லி முடித்த பிறகு அந்த ரொம்ப அதிகமாக மொத்தம் எடுத்துக்க தேவையில்லை. ரெண்டு துளசி ரெண்டு வில்வம் முடிய வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயந்தான். ரெண்டு கையிலையுமே சேர்த்து ரைட் ஹேண்டில் வச்சு அப்படியே மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருங்க போதும். அங்கே அதுதான் அமிர்தம், அதுதான் மருந்தம், அதுதான் உள்ளே போய் வேலை செய்யும். எப்பேற்பட்ட தீராத வியாதியும் தீரும், தீராத தடங்களும் தீரும், தீராத லக் பாஸ்டிங்ஸில் இருந்தாலும் அதை லக்கை அழகாக கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த வில்வத்திற்கும் துளசிக்கும் உண்டு. உள்ளே இறங்க மேலே பார்க்க சக்தி பீடமாகவே நம்ம மாறிவிடுவோம். அப்போது ஒளி கண்டிப்பாக இருக்கும், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தெளிவு இருக்கும். அதுதான் இன்றைய பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.